அனைவருக்கும் வணக்கம். எந்த தமிழ் சீரியல் முதல் முதலாக 1000 எபிசோட் கடந்துச்சு தெரியுமா? இதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சினிமாக்கு அப்புறம் அதிக ரசிகர்கள் இருக்குன்னா அது சீரியல் தான். அப்ப எல்லாம் வீட்டுல இருக்கிற பெண்களோ சரி இல்ல ஆண்களோ சரி பொழுதுபோக்குறதுக்காக சீரியல் பார்ப்பாங்க. ஆனா இப்போ வயது வித்தியாசம் இல்லாம எல்லோருமே சீரியல் பாக்குறாங்க. ஒரு சேனலுக்கும் இன்னொரு சேனலுக்கும் போட்டியே சீரியல் வச்சுதான். ஏன்னா ஒரு சேனலோட டிஆர்பியே இதை நம்பிதான் இருக்கும். சீரியல்கள் பல மொழிகள்ல, பல நாடுகள்ல, பல சேனல்கள்ல வருஷ கணக்கா போயிட்டு இருக்கும். அந்த வகையில தமிழ் சீரியல்கள்ல முதல் முதலாக எந்த சீரியல் 1000 எபிசோட் கடந்துச்சு தெரியுமா? 1980களில் முதல் முதலாக தூர்தர்ஷன்ல சீரியல் தயாரிச்சு ஒளிபரப்புனாங்க. 1990களில் தான் அப்ப இருந்த தமிழ் சேனல்கள் சீரியல்களை தயாரிச்சு வாரத்துக்கு ஒரு முறை ஒளிபரப்புனாங்க. அந்த சீரியல் எல்லாம் 100-500 எபிசோட்குள்ள முடிச்சிருவாங்க. ஆனா தமிழ் சீரியல்கள்லயே 2003-2009 வரைக்கும் சன் டிவில ஒளிபரப்பான ஆனந்தம் என்ற சீரியல் தான் முதல் முதலாக 1000 எபிசோடுகளை கடந்திருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே, அதாவது 2024 வரைக்குமே அதிக எபிசோடுகளை கொண்ட தமிழ் சீரியல் எது தெரியுமா? 2014-2022 வரைக்கும் சன் டிவில ஒளிபரப்பான சந்திரரேகா சீரியல். மொத்தம் 2315 எபிசோடுகள் ஓடி இருக்கு. அதே போல் இந்தியால முதல் முதலாக 3D ஒளிபரப்பான சீரியல் எது தெரியுமா? 2006-2007 வரைக்கும் ஜெயா டிவில ஒளிபரப்பான மாயாவி. அதே போல் இந்தியால அதிக மக்களால் பார்க்கப்பட்ட தமிழ் சீரியல் எது தெரியுமா? சன் டிவில ஒளிபரப்பான சித்தி. ஒரு தமிழ் சீரியல் கின்னஸ் ரெக்கார்டே பண்ணிருக்காங்க. அந்த சீரியலோட பேர் தான் நாதஸ்வரம். இது சன் டிவில ஒளிபரப்பாச்சு. அவங்க என்ன சாதனை பண்ணிருக்காங்கன்னா, மார்ச் 5, 2014 அப்போ அந்த சீரியலோட 1000வது எபிசோட 23:25 லைவா சன் டிவில டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப வரைக்குமே டெலிகாஸ்ட் ஆன சீரியல்ல எந்த சீரியல் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.